ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹரியாலி சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ரெண்டு லெக் பீஸை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அந்த லெக் பீஸில் சென்டர்லலாம் கீரல் போட்டிருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் நல்லா நம்மளுக்கு உள்ளே இறங்கும். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை கையளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை விட நம்ம புதினா கம்மியாக சேர்க்கணும். கொத்தமல்லி எடுத்ததில் பாதி அளவு புதினா எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது எடுத்திருக்கேன். ஒன் டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். காரத்திற்கு பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். சிறிய துண்டளவு பட்டை, 2 லவங்கம் எடுத்திருக்கேன். 3 பாதாம், 2 முந்திரி எடுத்திருக்கிறேன். ஒரு சிறிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணால் நீங்கள், இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ தயிரை தவிர்த்து பிளேட்டில் வச்சுருக்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கனில் இப்போ அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்து தயிர் சேர்த்து நல்லா சோக் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். நான் டைரெக்டாகவே இப்போவே ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க லெக் பீசஸை ஆட் பண்ணுறேன். கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஆயிலில் ஒரு 40% நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகணும். நல்லா அந்த பேஸ்ட்டோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விடாமல் இந்த மாதிரி டபுள் சைடும் திருப்பிகிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் மசாலாலாம் நல்லா நம்மளுக்கு மேலே கோட் ஆகும், உள்ளவும் நல்லா மசாலா நம்மளுக்கு இறங்கும். 10 மினிட்ஸ்க்கு ஆயிலில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். மிக்சி ஜார்லேயே ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சிருந்தோம், அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த 2 லெக் பீஸ் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம்லேயே செக் பண்ணிக்கோங்க. ஸ்பைசினஸ் பத்தலைனாலையும் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். மூடி அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி டபுள் சைடும் திருப்பி விடுங்க. அப்போ தான் டபுள் சைடும் நல்லா நம்மளுக்கு குக் ஆகும். பாருங்கள், லாஸ்ட்டாக எல்லா மசாலா பேஸ்ட்டும் வந்து சிக்கன் மேலே இந்த அளவுக்கு கோட் ஆகணும். இப்போ அருமையான ஹரியாலி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
மறக்காமல் நீங்களும் இந்த ஹரியாலி சிக்கன் ரோஸ்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.